உடல் இயங்குவதற்கு உயிர் வேண்டும். ஞாபகத்துக் கொள்ளுங்கள், உயிர் இயங்குவதற்கு உடல் வேண்டும், இரண்டும் தனித்து இயங்க முடியாது. ஆனால் அது இரண்டையும் தாங்கி பிடிப்பது நம்மளுடைய நேர்மறை எண்ணம், நேர்மறை மனம். ஸோ அந்த மனம் பாருங்களேன், உயிரை உடனே தாங்கி பிடித்துக்கிட்டே இருக்கின்றது. ஆனால் நம் அறியாமையிலோ பெற்ற அறிவிலோ நம் ஏதோ பிரச்சனை நினச்சி அந்த உயிரையும் உயிரையும் தாங்கி பிடிக்கின்ற மனதை, கவனிச்சிங்க, தாங்கி பிடிக்கின்ற மனதை எதிர்மறை எண்ணமாக மாறிவிட்டால், எதிர்மறை எண்ணம்னு அர்த்தம் கோபம், பொறாமை, வேண்டாமை, எல்லாமே அந்த எதிர்மறை எண்ணம் நேர்மறை எண்ணத்தை விட எதிர்மறை எண்ணம் மாறும் பொழுது ஒரு நொடியில் உங்கள் உயிரையும் உடலையும் எடுத்து விட்டு போய்விடும். ஐயா சொன்ன மாதிரி இப்போ 20, 25, 30 வயது ஆண்கள் பெண்கள், முக்கியமாக மருத்துவர்களிடம் இந்த மாரடைப்பு மிக அதிக அளவில் காணப்படுகிறது. ஏனெனில் காக்கும் மனதை தாக்கும் கருவியாக நாம் மாற்றிக்கொண்டு அறியாமையால் இழந்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு ஒரே ஒரு வழி, மனவளக்கலை மட்டும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதுங்களா? ஸோ எது உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது? மனம் மட்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மீட்டிங்கில் பேசினேன், ஒரு சன் டிவியும் சரி நியூஸ் 7ல் சொன்னேன், ஒரு பெண்மணி கேட்டேன், என்ன சொக்கலிங்க நீ ஆன்மீகவாதி மாதிரி பேசுகிறியே, உன் குரலை பார்த்தா ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன ஒரு இலக்கியவாதியா? அந்த பெண்ணிடம் சொன்னேன், சொக்கலிங்கம் எந்த வாதியாக இருக்கட்டும், நான் தீவிரவாதியாக மாறாவிட்டாலே பெரிய மகிழ்ச்சி நினைச்சேன். உண்மையில் நான் சொல்லுகின்றேன், என் உறவினர்கள் அனைவருக்கும் தீவிரவாதத்தினால் மனிதர்கள் இறப்பது மிக 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 குறைவு, பட் அது ஒழிக்க வேண்டும். தீவிரவாதத்தை கட்டாயம் மகரிஷியும் சரி தலைவரும் அனைவருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. தீவிரவாதம் என்பது கட்டாயம் ஒழிக்க வேண்டும். நான் இங்கே தீவிரவாதம் என்று சொன்னதை நீங்கள் மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தீவிரவாதி என்பது உனக்குள்ளே உன் மனதை தீவிரவாதியாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்கள் மனதை எப்பொழுது எதிர்மறை எண்ணத்தில் தீவிரவாதியாக மாற்றிவிட்டால் ஒரு நொடியில் இறந்து விடுகிறார்கள். ஸோ அதில் இறப்பவர்கள் தான் கோடான கோடி மக்கள், நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஸோ அதற்கு முக்கியமானது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது முக்கியமானது, மனதை நேர்மறை எண்ணத்துடன் வாழ்வது மட்டும்தான் முக்கியம். நிறைய பேர் மனவளக்கலை நல்லா செய்கிறீங்க, பதிய வைத்து கடைப்பிடிக்க தவறிவிட்டால் அது பிரயோஜனம் கிடையாது. அதான் முக்கியமானது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ மனம் என்றால் என்ன? மனம் என்பதை பாருங்களேன், மனம் என்பதை நாம் பார்க்கவும் முடியாது, அந்த மனதை நாம் தொடவும் முடியாது. புரியுதா? ஆனால் அந்த மனம் என்ற சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் என்ற மூளையில் தான் இயங்க முடியும். ஸோ அந்த மனம் இயங்குவது எதில்? மூளை. அது மூளையில் இயங்கினாலும் மூளையை இயக்குவதே மனம்தான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மூளையை மட்டுமல்ல, இதயத்தை மட்டுமல்ல, உடலில் உள்ள எல்லா பாகங்களும் நொடிக்கு நொடி இயக்கி கொண்டிருப்பது நம்மால் பார்க்க முடியாத, தொட முடியாத மனம். அந்த மனதை மனவளக்கலையால் நீங்கள் நேர்மறையாக மாற்றிக்கொண்டால் 100 வருடம் கடந்து வாழ வேண்டியதானே? சொக்கலிங்கத்துக்கு வேலை வாய்ப்பை இழக்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் விடமாட்டேன்றாங்க. சமீபத்தில் ஒரு 2 நிமிடம் பேசினாங்க, அவர் ஒரு மீட்டிங் முடித்து வெளில வந்து ஒரு நண்பர் என்னை ஒரு ஸ்மால் கிளிப்பிங், அந்த 2 நிமிடம் பேசி இதுவரை நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீர்கள், 4 கோடி தமிழர்கள் பார்த்து விட்டார்களாம். அது பெரிய ஒரு அற்புதம். அந்த இப்போ மீடியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பரவிவிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கு மகரிஷியின் மனவளக்கலை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ மனம் என்றால் என்ன? வேரியஸ் நேம்ஸுங்க, அது வந்து மைண்ட், சைக்கி, உள்ள, எதனால சொல்லலாம். மனம் என்பது பாருங்களேன், 5 புலங்கள் உங்களுக்கு தெரியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 புலங்களின் உணர்வுகள் எங்கே போக முடியும்? அது மூளைக்கு தான் டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போய் சேருது. அது மூளைக்கு சென்றவுடன் அந்த உணர்வுகள் எண்ணங்களாக மாறுகின்றது. எண்ணங்களாக மாறியவுடன் அதுதான் 6 அறிவு படைத்த மனிதனாக இருக்கின்றோம். ஸோ விலங்குகள் அனைத்தும் எல்லாமே இருக்குது 5 அறிவு,
ஆறறிவு படைத்தவன் தான் நம் மனிதர்கள். அந்த மனம் என்று உண்டு பண்ணவுடன் அதை நீங்கள் 360 டிகிரி வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஒரு ஓப்பன் பேரஷூட் மாதிரி வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி உங்கள் மனம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அந்த மனதை இதை பாருங்களேன், அது வந்த உடனே பர்சனாலிட்டிஸ் ABCD அதை பற்றி சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ மனம் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஆறறிவு படைத்த நாம் அனைவரும் ஆறறிவு படைத்த மனிதர்கள். ஏன் ஆறறிவு படைத்த மனிதர்கள் கோடிக்கணக்கில் இறந்து கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் எவரும் மனவளக்கலையை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணவில்லை, கடைப்பிடிப்பதில்லை. அதில் என்ன மனவளக்கலையில் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்களேன், ஆறறிவிலிருந்து 7வது அறிவு என்று நான் சொல்லுகின்றேன். இது திரும்ப 7வது அறிவு